சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டப்பேரவை தொகுதி பார்வையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 2026 தேர்தல் தொடர்பான கருத்துக்களை அவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த அறிவுரைகளையும் வழங்கினார். கமுதி அருகே பசுமொன்னில் சுமார் 1.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார். பசுமொன்னில் தேவர் நினைவிடம் அருகே உள்ள இந்த அரங்கம் தேவர் குரு பூஜையையொட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகையை உடனே வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தீபாவளிக்கு முன்னர் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அரசு கூறியிருந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவின் சி டீம் என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கைகளை மக்களிடமிருந்து பிரித்துவிட முடியாது என்றவர் அதிமுகவை ஒரு கட்சியாகவே விஜய் எடுத்துக் கொள்ளவில்லை என்றார். தாவேக கட்சியால் அதிமுகவுக்கு எள் முனையளவு கூட பாதிப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். விஜய் கட்சியின் கொள்கைகளை வரவேற்று பேசியவர் மக்களின் நிரந்தர வாக்கு வங்கியை அதிமுக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி பாஜக எம்பி செல்வகணபதியிடம் நேரில் விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது. காலில் அறுவை சிகிச்சை என கூறி ஆஜராக 2 மாத அவகாசம் கேட்டதால் சிபிசிஐடி போலீசார் இந்த முடிவை எடுத்துள்ளனர். தீபாவளியையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக இன்று முதல் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் புதிதாக 700 பேருந்துகளும் புறப்பட உள்ளன. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 58,520 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 45 ரூபாய் குறைந்து 7,315 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 107 ரூபாய்க்கு 1 கிராம் விற்கப்படுகிறது. பாஜக சிவசேனாவின் மகாயுதி கூட்டணியில் தொகுதி ஒதுக்காததால் பாஜக மீது கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுத் தலைவர் ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அதிருப்தி தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சரான பாஜக தலைவர் பட்னவிஸை தான் சந்தித்து பேசிய படத்தையும் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சியால் பாஜகவுக்கு பாதிப்பு ஏதும் இல்லை என அந்த கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். ஈரோட்டில் பேட்டியளித்தவர் தேர்தலில் திமுக வாக்குகளை பிரித்து விஜய் எங்களுக்கு உதவி செய்வார் என்றார். கோவையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்களின் வீடுகளில் 4 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 100 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசுமொன்னில் நாளை மறுநாள் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி இன்று யாகசாலை தொடங்கப்பட்டு புனித நீர் கொண்டு தேவர் சிலைக்கு அபிஷேகம் செய்து குரு பூஜை விழா தொடங்கியது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து நாளை மறுநாள் விமானம் மூலம் அவர் மதுரை செல்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திருச்சி எஸ்பியிடம் அவரது ஆதரவாளர்கள் புகார் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் தீபாவளியையொட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் வர்த்தகமாகின. பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஆடுகள் 35,000 ரூபாய் வரை விலை போகியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.